Meenakshi Faculty of Physiotherapy and Occupational Therapy. Admissions open for BPT, MPT and BOT. Apply now. தமிழக அரசின் கல்வி தொலைக்காட்சியின் தலைமை செயல் அதிகாரியாக மணிகண்ட பூபதி என்பவர் நியமிக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. RSS-இன் அபிமானி தமிழ்நாட்டின் கல்வி தொலைக்காட்சிக்கு தலைமை தாங்குவதா என்பதை எதிர்ப்பு தெரிவிப்போரின் பெரும்பாலான கருத்தாக இருக்கிறது. உண்மையில் மணிகண்ட பூபதி யார்? அவரை தொடர்பு கொண்டு கேட்டது ஏபிபி நாடு. 2019 சாணக்கியா யூடியூப் சேனலை தொடங்க உதவியதாகவும் அதன் நிறுவனராகவும் அடையாளப்படுத்தப்படும் மணிகண்ட பூபதி அதற்கு 20 முன்பே தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வீடியோ செய்து தந்துள்ளார் என்பது பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. 1999 சென்னை மாநகராட்சி மேயராக இருக்கிறார் ஸ்டாலின். அப்போது சிபி ராமசாமி சாலையில் மேம்பாலம் ஒன்றை கட்டுவதற்காக உத்தரவிடுகிறார் ஸ்டாலின். அப்போது இந்த மேம்பாலம் கட்டினால் போக்குவரத்து நெரிசல் எந்த அளவிற்கு குறைக்கப்படும் என்பதை விளக்கி காட்ட ஒரு வீடியோ உருவாக்கப்படுகிறது. பெரிய தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே கட்டப்படாத மேம்பாலத்தை கிராபிக்ஸ் தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கி அதன் மேல் நின்று ஸ்டாலின் பேசுவது போன்ற வீடியோவை உருவாக்கி தந்தவர்தான் இந்த மணிகண்டன். இந்நிலையில் இவரின் திறமையை கண்ட ஜெயலலிதா 2000 திடீரென அழைத்து போயஸ் கார்டனில் சந்திக்கிறார். ஜெயா டிவியில் பல முக்கிய நிகழ்ச்சிகளை பிளான் செய்துள்ளேன், நீங்கள் தான் இனி ஜெயா டிவியின் சீஃப் கேமராமேன் என்கிறார். தொழில்நுட்ப ரீதியாக பல முக்கிய கருவிகளை அறிமுகப்படுத்தி ஜெயா தொலைக்காட்சியை முன்னேற்றி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பாராட்டை பெறுகிறார் மணிகண்டன். அதன்பின் சில காலம் வெளிநாடு சென்றுவிட்டு தமிழ்நாடு திரும்பிய மணிகண்ட பூபதி 2009 தினமலரில் இணைகிறார். தமிழ் டிஜிட்டல் உலகில் இணைய வீடியோக்கள் இல்லாத காலம் அது. இணையத்தில் வீடியோக்களை பதிவேற்றம் செய்யும் அணியை தினமலரில் கட்டமைக்கிறார். அப்போது இவருடைய முதல் பெரிய அசைன்மெண்ட் தமிழ் செம்மொழி மாநாடு. தமிழ்நாட்டின் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி செம்மொழி மாநாட்டில் உரையாற்றிவிட்டு உணவருந்த சென்றுவிட்டு தன்னுடைய பேட்டரி வாகனத்தில் திரும்புகிறார். அப்போது மாநாட்டில் அமைக்கப்பட்டிருந்த தினமலர் ஸ்டாலை கடந்து செல்லும் கலைஞர் ஒரு நிமிடம் ஆச்சரியத்தோடு நிற்கிறார். சற்று முன்பு தான் பேசிய உரை அங்கே வீடியோவாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு வேகமாக பணியாற்றுகிறீர்களா என மணிகண்ட பூபதியையும் அவரது அணியையும் வியந்து பாராட்டுகிறார் கலைஞர். இப்படி தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் இரு அரசியல் தலைவர்களின் பாராட்டை பெற்ற மணிகண்ட பூபதி, அது மட்டுமின்றி முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின், மகள் செந்தாமரை ஆகியோரின் புகைப்படங்களை பதிவு செய்து விஐபிகளின் ஸ்டோரியாக வெளியிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கொண்டு கல்வித்துறைக்கும் இவருக்கும் உள்ள தொடர்பு குறித்து பார்த்தோமானால் BSc டெலிவிஷன் ப்ரொடக்ஷன், BSc அனிமேஷன் கோர்ஸ் போன்ற மீடியா படிப்புகளில் பாட பிரிவுகளை உருவாக்கியதில் முக்கிய பங்கு வகித்தவர் மணிகண்ட பூபதி. மேலும் தினமலரில் இருந்தபோது கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தியுடன் மாணவர்கள் சந்தேகங்களை தீர்க்கும் லைவ் காலிங் ஷோ போன்றவற்றை முதன் முதலில் அறிமுகம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி சர்வதேச மற்றும் இந்திய ஊடக அனுபவம், இணையவழி ஊடக அனுபவம் கொண்டவர் இவர். தந்தி தொலைக்காட்சியில் கேள்விக்கு என்னவதில் ஆயுத எழுத்து போன்ற நிகழ்ச்சிகளை உருவாக்கியது. மேலும் 2019 ஊடகவியலாளர் பாண்டேவின் சாணக்கியா யூடியூப் சேனலை உருவாக்கவும் இவர் பல்வேறு தொழில்நுட்ப உதவிகளை செய்துள்ளார். அதை கௌரவிக்கும் விதமாகவே சாணக்கியாவின் துணை நிறுவனர் பதவி மணிகண்ட பூபதிக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் தற்போதைய சர்ச்சைக்கு மிக முக்கியமான காரணமாக முன்வைக்கப்படுகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த மணிகண்ட பூபதி 2021 தேர்தலின் போது கருத்து கணிப்புகளை செய்ய பாண்டேவிற்கு உதவி செய்தேன், அவரும் திமுக வெற்றி பெறும் என்றுதான் சொன்னார். தொழிலை தொழிலாக செய்தேன், அதை தவிர அவருடைய கொள்கை அல்லது சித்தாந்தங்களில் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. RSS நபர்கள் யாரையும் எனக்கு தெரியாது, பாஜகவை சேர்ந்தவர்கள் யாரையும் நான் சந்தித்ததில்லை என்று ஏபிபி நாடுவிற்கு விளக்கமளித்துள்ளார். மேலும் தனக்கு யாரும் சிபாரிசு செய்யவில்லை, கல்வி ரீதியாக பல விஷயங்களை செய்துள்ளேன் என்ற அடிப்படையில் தமிழக அரசின் கல்வி தொலைக்காட்சியின் CEO பணிக்கு அப்ளை செய்தேன். அரசு சரியான முறையில் 2 தேர்வை நடத்தி இறுதியாக என்னை தேர்வு செய்தனர். தேர்வாக முடியாதவர்கள் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும், பாண்டே மீது கோபமாக உள்ளவர்கள் என்னையும் இதில் இணைத்து பொய்யான செய்திகளை இணையத்தில் பரப்பி வருகின்றனர் என மணிகண்ட பூபதி ஏபிபி நாடுவிற்கு பிரத்யேகமாக விளக்கமளித்துள்ளார். Meenakshi Faculty of Physiotherapy and Occupational Therapy. Admissions open for BPT, MPT and BOT. Apply now.